நம்ம இந்த வாஷிங் மிஷினில் உள்ள ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகுது, நான் வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் வருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவான தண்ணி வரக்கூடிய வாஷிங் மிஷினை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து சப்ளை இது வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே ஆஃப் பண்ணிக்கிட்டு நார்மலாக ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் இதை வந்து கலத்தணும். கலத்தி உள்ளே வரக்கூடிய வால்வு வந்து செக் பண்ணணும். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இதை கலத்துறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினுக்கு இன்புட்டாக வரக்கூடிய இதை வந்து நம்ம கலத்தி தண்ணி வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணணும். இதை வந்து திருக்கி கலத்துங்க. கலத்திட்டு பார்க்கணும் தண்ணி வருதானு. முதல்ல வந்து பார்க்கணும், இதை வச்சுக்கிட்டு ஆன் பண்ணி பாருங்க. பாருங்க இதில் வந்து தண்ணி வருது. அப்போ பிரச்சனை வந்து இந்த வாஷில் வந்து இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்க்கணும். இதுக்குள்ளே வந்து ஒரு அரிப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை கட்டிங் பிளேயர் வச்சு நீங்கள் வந்து வெளியே எடுத்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர் வச்சு இதை வந்து வெளியே எடுத்துடுங்க. இல்லை இந்த மாதிரி சின்னதாக கத்தி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே வெளியே தள்ளிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் ஆகி ஃபுல்லாக அடைச்சிருந்தாலும் தண்ணி வந்து உள்ளே வராது. ஆனால் இது வந்து நல்லாவே க்ளீனாக இருக்குது, அதனால் வந்து இதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. அடுத்தே பார்த்தீங்கன்னா உள்ளே தான் கலத்தி பார்க்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இதில் அரிப்பில் வந்து நிறைய அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போடுங்க, நிறைய தண்ணி வரும். இதுலேயுமே அரிப்பு டஸ்ட் இல்லை அப்படின்னா அடுத்து வந்து உள்ளே எப்படி கலத்துறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு டைப்பாக உள்ள வாஷிங் மிஷினை பார்க்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா டாப் லோடு மேலே இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் வந்து ஸ்க்ரூ வந்து எப்படி இருக்குனு பார்க்கணும். சிலவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதை மட்டும் தனியாக கலத்தி இந்த சைடில் ஒன்று இருக்கும், அதை வந்து எடுக்க வேண்டி வரும். இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மேல் டாப்பை வந்து கலத்தணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. பேக் சைடில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அந்த நாலு ஸ்க்ரூவும் வந்து கலத்திடுங்க. எப்போவுமே ஸ்க்ரூ கலத்தும் போது தனியாக ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க, ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல இருந்த ரெண்டு ஸ்க்ரூவை கலத்தியாச்சு. இப்போ அதே மாதிரி பேக்ல இருக்கும், அதையும் வந்து கலத்திடுங்க. இப்போ நாம இதை வந்து அப்படியே ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இது திறந்துட்டு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே தான் அந்த வெளியேருந்து தண்ணி உள்ள வர இடத்துல வந்து ஒரு சின்ன மோட்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம இப்போ கலத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு ஸ்க்ரூ போட்டு இந்த கவர் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த கவரை வந்து தனியாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பாக்ஸையும் வந்து கலத்தணும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ வந்து கலத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து அப்படியே வந்து வெளியே எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷனோட இது வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுங்க. லைன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பச்சை கலர் இந்த சைடும் பிளாக் கலர் இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வச்சுடுங்க. இப்போ நாம் இந்த ரெண்டு லைனையும் வந்து உருவி விட்டுடலாம். இப்போ இதை வந்து ரெண்டே வந்து உருவியாச்சு. இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகத்தை வந்து எடுத்துட்டோம். இந்த பாகத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டர் மாதிரி ஒரு செட்டப் வந்து இருக்குது. இது தான் வாட்டர் இன்லெட் வால்வு. இது இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல்லையும் எல்லாம் ஆன்லைன்லேயும் வந்து கிடைக்கும், தனியாக கடைகள்லையும் கிடைக்கும்.
இது வந்து வெளிப்பாகத்தில் இருக்கும், நம்ம அரிப்பை வந்து கலத்தினோம்ல தண்ணி வந்து உள்ளே இன்புட்டாக வந்து போய் இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மோட்டர் மாதிரி தள்ளும். இது சிம்பிள் ஒர்க்கு தான் இது. இதால் வந்து இது வந்து மோட்டர் மாதிரி தள்ளி இந்த இதோடி நம்ம வாஷிங் மிஷினுக்கு உள்ளே வந்து தண்ணி பாயும். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கலத்தி புதுசு வந்து மாற்றிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஸ்க்ரூவும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கவர் வந்து கலத்தியாச்சு. இப்போ நாம் இதை வந்து திருக்கி வந்து வெளியெடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் அப்படியே வெளியெடுத்தாச்சு. இந்த செட்டப் வந்து கடைகளில் வந்து கிடைக்கும், ஆன்லைனில் வாங்கினோம்னா அமேசானில் வந்து இருக்குது. அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. சிங்கிள் வால்வ் இன்லெட்டு வாட்டர் இன்லெட்டுன்னு சொல்லி போடுங்க. போட்டிங்க அப்படின்னா நிறைய மாடல் வரும், உங்களோட மாடலுக்கு தகுந்த மாதிரி வாங்கிடுங்க. என்னோடய மாடல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த ஆரஞ்சு கலரு மஞ்சள் கலர்லாம் என்னோடய மாடலில் உள்ளது. 250 ரூபாயிலேருந்து 350 ரூபா அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இப்போ நான் 350 ரூபாய்க்கு வந்து வாங்கிடுறேன். இதே 400 ரூபா 450 ரூபா 500 ரூபான்னு சொல்லி நிறைய ரேட்டில் வந்து சேல் பண்ணுவாங்க. கேட்டால் குவாலிட்டி அப்படிம்பாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் தான் இருக்கும், அலுமினியம் ஒயர் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து காப்பர் ஒயர் மட்டும் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நேரடியாக கம்மி ரேட்டு கிடச்சின்னா கம்மி ரேட்டில் வாங்கிடுங்க. இப்போ நான் அதே மாடல் சிங்கிள் வால்வ் இன்லெட் வால்வ் வந்து வாங்கியாச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பிளேட் வந்து கனெக்ட் பண்ணுறக்காக கொடுத்துருப்பேன், அது நம்மளுக்கு தேவையில்லை, அதை வந்து கலத்தி போட்டுடலாம். இதோட அவுட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் வந்து இருக்கணும். சிலையில் வச்சுருப்பாங்க, சிலையில் இல்லை அப்படின்னா நம்மளோட பழைய இதுலேருந்து எடுத்து அதில் வந்து வச்சுடுங்க. இந்த ரப்பர் எதுக்கு அப்படின்னா லீக் ஆகும், தண்ணி வந்து லீக் ஆகக்கூடாதுன்னு இந்த ரப்பர் இருக்கும். இது கண்டிப்பாக வந்து வைக்கணும். வச்சுட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். நீங்கள் எப்படி கலத்துனீங்களோ அதே மாதிரி இதை வந்து மாட்டிக்கிடுங்க. மாட்டிக்கிட்டு ரெண்டு ஸ்க்ரூ வந்து வரும், அதில் ரெண்டு ஸ்க்ரூ வந்து போட்டுருங்க. இப்போ நாம் இதை வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். எப்படி கலத்துனீங்களோ அதே மாதிரி வீடியோ எடுத்து வச்சுருங்க மறந்துடுச்சு அப்படின்னா. இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு கனெக்ஷன் வந்து லைனே வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து ரெண்டு லைனே வந்து கொடுத்தாச்சு. இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெளியே ஒரு ஓட்டை இருக்கும், அதில் வந்து கரெக்டாக வந்து வச்சுடுங்க. வச்சு வச்சாலே போதும், வந்து கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிரும். இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்க்ரூ கலத்துனீங்களோ அந்த ஸ்க்ரூ எல்லாம் இதில் வந்து மாட்டிடுங்க. இப்போ நாம கீழே உள்ள கவரை வந்து மாட்டிடலாம். இப்போ வந்து நாம இதை வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். நாம பின்பகுதியில் இருக்க தண்ணி கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். இப்போ நாம வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கிட்டு ரன் வந்து கொடுத்துடலாம். இப்போ எப்படி வந்து தண்ணி வருதுன்னு பாருங்க. இப்போ நீங்க ஆன் பண்ணீங்க, இந்த மாதிரி சர சர சரன்னு நிறைய தண்ணி வந்து பாயும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா 1000 ரூபா 2000 ரூபான்னு வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் 340 ரூபாயிலேருந்து சரி பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனில்லாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து யாருக்கும் வந்து பயன்படலாம். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.